லதா மேம் தான் என்ன வந்து இந்த சுவாசம் குரூப்ல இணைச்சு விட்டாங்க. ஒரு 8 மாதம் முன்னாடி கொஞ்சம் உடல்நிலை சரியில்லைன்னு நான் சென்னை வந்திருந்தேன். அப்ப வந்துட்டு லதா மேம் தான் தியானம்னா என்ன, தியானம் எப்படி செய்யணும், எப்போ செய்யணும் இதெல்லாம் சொன்னாங்க. குழுவில் சேர்த்து விட்டாங்க. நம்ம குழுவில் பிரசாந்தி மேம் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. பிரசாந்தி மேம் சில அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு இப்படி இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில புக்ஸ் வந்து படிக்க சொன்னாங்க. மணிக்கணக்காக செய்யணும், சில டைமுக்கு இந்த உடம்புக்கு இவ்வளோன்ற மாதிரி இருக்கு, நீங்கள் இப்படி செய்யணும்லாம் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணாங்க. அதுக்கு பிறகு நல்வாழ்வு நம் கையில் ஆத்தர் வந்து லூயிஸ் எல்கே அவங்க புக்கு படிங்க, யூ கேன் ஹீல் யுவர் ஹெல்த், யூ கேன் ஹீல் யுவர் லைஃப் இந்த புத்தகம், தியான பிரபஞ்சம் புக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா யோகியின் சுயசரிதம் இந்த புக்கெலாம் கொஞ்சம் படிங்க அப்படின்னாங்க. அப்போ வந்து என்னால் தொடர்ந்து கூட கொஞ்ச நேரம் கூட படிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தேன், கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க அப்படின்னாங்க. அது மாதிரி கொஞ்சம் படித்தேன் நான். அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கார் டிராவல் ஒத்து வராது. போனாக்கா நான் அவாமின் டேப்லெட் போட்டுக்கிட்டு தான் காரில் ட்ராவல் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது தியானம் இந்த குரூப்பில் நான் சேர்ந்த பிறகு தியானம் செஞ்சுட்டு காரில் ஏறணும், கார்லேயும் முடிஞ்சா நீ தியானம் செஞ்சுக்கிட்டு போமா அப்படின்ட்டு லதா மேம் எனக்கு வந்து நல்ல உற்சாகமற்ற வார்த்தைகள் சொன்னாங்க. அது மாதிரி செய்ய ஆரம்பித்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சென்னை வரும்போது எல்லாம் அவாமியும் போடுறத நிறுத்திட்டேன். நான் வந்துட்டு சும்மா பேக்கில் ஒரு 2 இல்லை 3 சாக்லேட்ஸ் மட்டும் காரில் வச்சு கையில் வச்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது அப்பப்போ கொஞ்சம் ஹெட்ஏக் வரும், என்ன பெயின்னே சொல்ல முடியாது ட்ரீட்மெண்ட் போகும்போது. அது மாதிரி கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருந்தது. பார்த்தீங்கன்னா தியானம் செஞ்சுட்டு ஒரு 5 or 10 minutes அப்படி கொஞ்ச நேரம் வாக் பண்ணுவேன், அப்புறம் பார்த்தீங்கன்னா அது சரியாயிடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தியானத்தால தான் வந்ததுன்னு சொல்லிட்டு நான் பெருமையோடு சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்க்கு போகிற அன்னைக்கு நீ வந்துட்டு தியானம் பண்ணிட்டு போமா, டாக்டர் வந்து செக் பண்றதுக்குள்ள உன்னால முடிஞ்சா ஒரு 2 seconds கூட கண்ணை மூடிட்டு கொஞ்சம் தியானம் பண்ணிப்பாரு அங்கே வெயிட் பண்றப்ப கூட அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது மாதிரி இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுக்கிட்டு வரேன். அப்புறம் வந்து இந்த ஏதாவது நம்ம உடம்பு சரியில்லாம் என்ன பண்ணுவோம், நமக்கு எப்படி வந்துடுச்சே அப்படின்னு தான் ஒரு ஃபீலிங் இருக்கும். அதை விட்டுட்டு அந்த நோயை நீ ஏத்துக்கணும், அக்செப்ட் பண்ணு ஃபர்ஸ்ட், உனக்கு அது ரொம்ப சீக்கிரம் கியூர் ஆகும் அப்படின்னு அங்க மேம் இருந்துகிட்டு அது மாதிரி செய்ய ஆரம்பிச்சதுமே நமக்கு வந்து மருந்து மாத்திரைகளோடு இருக்கும்போதே அது மாதிரி செய்ய ஆரம்பித்ததும் ஓரளவு பலன் தெரிஞ்சது. அப்புறம் பற்றி இந்த யோகானந்த பரமஹம்சர் பற்றி படிக்கும்போது தியானம் பற்றி நிறைய கருத்துக்கள் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அப்போ நம்மளுடைய வகுப்பு பார்த்திங்கன்னா திங்கள் புதன் சனி 3 நாள் இந்த 5 to 6 செக்ஷன் நடக்கும்போது நிறைய மாஸ்டர்ஸோடைய நல்ல கருத்துக்கள்லாம் கேட்க முடிஞ்சது. அது கேட்கும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு டானிக் மாதிரி அது இருந்தது. அப்படி பார்த்தீங்கன்னா கற்றலீர் கேட்டலே நன்று அப்படின்ற பழமொழிக்கு ஏற்பவும் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், அது மாதிரி இந்த மாஸ்டர்ஸுடைய தியான அனுபவங்கள் அவங்க சொல்ற கருத்துக்கள் எல்லாம் பார்க்கும்போது நான் எல்லாமே குறிப்பெடுக்கிறேன். எல்லாமே செய்யும் போது நிறைய வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அந்த நலவாழ்வு நம் கையில், நல்வாழ்வு நம் கையில் இந்த புக்ல இருந்து ஏற்கனவே சில பாயிண்ட்ஸ் வந்து நம்ம குரூப்ல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுல பாத்தீங்கன்னா அந்த ஆர்தர் லூயிஸ் எல்கே அவங்க வந்து 93 வயது வரை வாழ்ந்திருக்காங்க. அவங்க அந்த புக்கு படிக்கும் போது நம்ம அவங்க பட்ட கஷ்டங்கள்லாம் பார்க்கும்போது நம்மே அறியாம நிறைய இடத்துல அழு வேண்டியதாயிடும். அந்த அம்மா பட்ட கஷ்டங்கள்லாம் பார்க்கும்போது அவங்க பாத்தீங்கன்னா அதுல இருந்து மீண்டு வந்து புத்தகம் கொடுத்துருக்காங்க பாருங்க, அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அதுல நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நிறைய இது பண்ணும்போது நமக்கு படிக்க படிக்க இப்படியும் இருந்திருக்காங்க அப்படின்னும் போது நம்ம இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி தெரிஞ்சுக்க முடியுது. இதுக்காக தான் வந்து மாஸ்டர்ஸோடைய புக்கு படிங்க படிங்கன்னு சொல்லிட்டு நம்ம மாஸ்டர்ஸ் சொல்றாங்க போல கிளாஸ் எடுக்கும்போது. ஒவ்வொரு அதுல ஒரு ஒரு பாயிண்டா பாக்கலாங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து காலையில விழித்து எழும்போது பாத்தீங்கன்னா ஒரு புதிய நாள் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு நல் வாய்ப்பு, அந்த நிலைக்கு நம்ம சந்தோஷத்துல
திளைக்கணும். நார்மலாவே ஒரு நாள் முடிஞ்சு மறுநாள் எழுந்திருக்கணும்னா நம்ம வந்து அந்த சந்தோஷம், இன்னைக்கு ஒரு புது நாள், ஒரு என்ஜாய்மெண்ட், புது நாள் இன்னைக்கு நாள் ஃபுல்லா நம்ம கிட்ட அப்படின்ற அந்த சந்தோஷம். இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து வாழ்க்கையில செகண்ட் இன்னிங்ஸ் எனக்கு வந்து இப்போ ஒரு சின்ன சின்ன இன்பங்கள் கூட ரொம்ப ரசிக்கிற மாதிரியா இருக்குது. அந்த நல்ல மகிழ்ச்சி கொடுக்குது. அதை வந்து இது தினம் பாக்குறது தான், இருந்தாலும் இப்ப எனக்கு எல்லாமே புதுசா தெரியற மாதிரி நல்ல ஒரு மகிழ்ச்சியோட ஒரு நாள் துவக்கமா நான் இப்ப பாக்குறேன். அந்த அம்மா சொல்லியிருப்பாங்க, அதுல புதிய நாளை அனுபவிக்கின்ற நல்வாய்ப்புன்ற நிலைக்காக நம்ம சந்தோஷப்படணும்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப வந்து அது உணர்வு பூர்வமா அனுபவிக்கிறதுன்றது ரொம்ப நேச்சரா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸா வரும்போது செகண்ட் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா நன்றி உணர்வோடையும் மகிழ்ச்சியோடையும் என்னுடைய நாள் தொடங்குது அப்படின்றாங்க. அப்ப எல்லாத்துக்குமே நம்ம நன்றி சொல்லணும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஒரு சின்ன ஈவெண்ட்டுக்கு கூட நம்ம நன்றி சொல்லணும். அவையார் பாத்தீங்கன்னா ஆத்திச்சூடியில நன்றி மறவேல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. திருக்குறள் பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் திருக்குறள்ல செய் நன்றி அறிதல்னு ஒரு அதிகாரமே படைச்சிருக்காரு. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அதே மாதிரி காலத்தினா செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது. என் நன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகத்து. இது எல்லாமே பாத்தீங்கன்னா எந்த அறம் நம்ம மறந்துட்டாலும் நம்மளுக்கு வாழ்வு இருக்கு. ஆனா ஒருவர் செய்த அந்த உதவியை நம்ம மறந்துட்டோம்னா நமக்கு வாழ்வு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ நம்ம காலையில பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நிகழ்ச்சியா பார்த்தோம்னா முதல்ல காலையில படுக்கையை விட்டு எழுந்திருக்கிறோம். அந்த படுக்கைக்கு ஒரு நன்றி சொல்லணும். காலையில எழுந்திருக்கும் போதே நம்ம சுகமாக நித்திரை கொடுத்த அந்த படுக்கைக்கு நன்றி சொல்லணும். அதே மாதிரி நம் வாழ்வுல நமக்கு கிடைச்சிருக்கின்ற இந்த சூரிய ஒளி, நீர், உணவு, போக்குவரத்து வசதி, அப்புறம் பாத்தீங்கன்னா வீடு, தொலைபேசி, வீட்டு உபயோகப் பொருட்கள், உடைகள், நம்முடைய போக்குவரத்து சாதனங்கள், பணம், நண்பர்கள், நம்முடைய உடல் திறன், அப்புறம் இந்த பூமியை எல்லாத்துக்கு மேல நம்ம அனுபவிக்கின்ற ஒரு நல் வாய்ப்பு, இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து நன்றி சொல்லணும். கடவுள் வந்து நமக்காக இருக்கின்றார். நம்ம வந்து தெய்வீக சக்தியால வழி நடத்தப்படுகின்றோம். நம்ம வந்து பாதுகாக்கப்படுகின்றோம். இறைவன் வந்து என்ன நல்லா வழி நடத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கணும். அந்த அந்த எண்ணத்தை வந்து நம்ம மேலும் மேலும் நமக்குள்ள சக்தி இருக்கு. அந்த தெய்வீக சக்தி நம்மளை வழி நடத்துது, நம்ம பாதுகாக்கப்படுகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கணும். இதுதான் ஆத்திச்சூடி பாத்தீங்கன்னா அரணை மறவேல், அதாவது கடவுளை அதாவது கடவுளை வந்து தினந்தோறும் மறக்காம நம்ம வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. கொன்றை வேந்தன் பாத்தீங்கன்னா வைகையில் தோறும் தெய்வம் தொழு, தினமும் வந்து கடவுளை வணங்குவது நன்மை தரும். திருவள்ளுவரும் இரு சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. அதாவது இறைவன் என்பதற்குரிய பொருளை அறிந்து கொண்டு புகழ் பெற விரும்புவீர்கள், நன்மை நல்வினை தீவினை ரெண்டுத்தையும் சம அளவுல எடுத்துக்கோங்க. கஷ்டம் வந்துடுச்சேன்னு சுதந்திர மாட்டாங்க, நல்லது வந்துடுச்சேன்னு ரொம்பவும் சொல்ல மாட்டாங்க. அப்ப அந்த பொருளை எடுத்துக்கிட்டு புரிந்துகிட்டு புகழ் பெறணும்னா இப்படி இருக்கலாம். அப்புறம் நம்ம ஆரம்பிக்கிற ஒவ்வொன்றிலையும் நான் வெற்றி பெறுவேன், நான் ஆரம்பிக்கின்ற அனைத்து செயல்களிலும் நான் வெற்றி பெறுவேன். இதை வந்து பல நாட்கள் வந்து திரும்ப திரும்ப நம்ம சொல்லணும். நம்ம ஆரம்பிக்கிறது அனைத்திலையும் நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். நான் சக்தி உள்ளவள், எனக்குள்ள சக்தி இருக்கு, உலகத்திலேயே சக்தி படைத்தது நான் தான், என்னை மிஞ்சிய சக்தி கிடையாது. நான் பாத்தீங்கன்னா என்னுடைய மனதை விட நான் வந்து உயர்ந்தவர் அப்படின்னு அந்த ஊக்கத்தோட நினைக்கணும். அந்த அந்த லைன்ஸை நம்ம நினைக்கணும். நான் எனக்குள்ள சக்தி இருக்கு, நான் நல்லா வழி நடத்தப்படுறேன், என்னால சக்தி இருக்கு, நான் தான் உலகத்திலேயே உயர்ந்தவர் அப்படின்னு. இததான் ஆத்திச்சூடி ஊக்கமது கைவிடேல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஊக்கமுடைமை ஆக்கத்திற்கு அழகுன்ட்டு ஒன்றை வேந்தனும், உடையர் எனப்படுவது ஊக்கம் மத்திலார், உடையரோ துடையரோ மற்ற ஊக்கமுடையவர் தான் உடையவர் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அப்ப நம்ம உடையவர்னா ஊக்கமுடையவரா இருந்தாதான் முடியும், நம்மளால முடியும் அப்படின்ற அந்த ஊக்கத்தோட இருக்கணும். அந்த உயர்வு பாத்தீங்கன்னா உறுதியான ஊக்கமுடையவர்களை தேடி கண்டுபிடித்து வந்து சேரும். ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா
ஊக்கம் உடையான் உழை அப்படின்னு சொல்றாரு. வெள்ளத்தனைய மலர் நீத்தம் மாந்தர் தம் உள்ளத்தனையது உயர்வு. தண்ணீரினுடைய அளவுதான், குளத்துல தண்ணீர் இருக்குன்னா அந்த தண்ணீரினுடைய அளவு மட்டும்தான் அந்த தாமரை மலரானது தண்ணீரினுடைய அளவு இருக்கும். அதே போல நம் மனிதருடைய வாழ்க்கை, அதாவது வாழ்க்கையினுடைய உயர்வு நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற ஊக்கத்தினுடைய அளவுதான் இருக்கும். எந்த ஒரு செயலை செய்யும் போதும் இது என்னால முடியும், என்னால எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்ற இந்த கருத்தை நம்ம மனதுல வச்சுக்கணும். இது தாரக மந்திரமா உச்சரிக்கணும். அதே மாதிரி நான் நன்றாக சுபிட்சமாக வாழ்கின்ற தகுதியை பெற்றுள்ளேன், அத மிகவும் சிறந்ததை பெறுகின்ற தகுதி அருகதை எனக்கு உள்ளது. அதே மாதிரி மிகவும் சிறந்ததை நான் வந்து ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லணும். எல்லாரும் எப்பவுமே எனக்கு உதவுகின்றார்கள், எல்லா இடத்திலிருந்தும் எல்லோரிடம் இருந்தும் எனக்கு நன்மைகள் வந்து சேருகின்றன, எங்கேயுமே ஒரு பாசம் நேசம் எனக்கு நிறைந்து இருக்கின்றது, நான் வந்து எல்லோரையும் நானும் நேசிக்கிறேன், நானும் நேசிக்கப்படுகிறேன், அது மாதிரி நம்ம சொல்லணும். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரியது. இந்த பிரபஞ்சத்துக்கு வாரி வழங்குகின்ற ஆற்றல் இருக்குது, சுபீட்சமான அனைத்தையும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு. நம்ம என்ன பண்ணணும், இந்த சுபீட்சத்தை ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லணும். இந்த பிரபஞ்சத்துல அமுத சுரபி போன்று அல்ல அல்ல குறையாத வாரி வழங்குகின்ற ஒரு ஏற்பாடு இருக்கின்றது. ஆனா நம்ம எதையுமே பெற்றுக்கொண்டால் அதுக்கு நன்றி சொல்லணும். நன்றி சொன்னோமானால் நமக்கு திரும்ப திரும்ப மேலும் மேலும் நன்மைகள் வந்து பெருகும். இதை கண்கூடாக காணலாம். உட்கார்ந்தவாறே பாத்தீங்கன்னா கைகள் ரெண்டையும் இப்படி பக்கவாட்டில் விரித்து இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து நன்மைகளையும் அளவிட முடியாத வசதி வாய்ப்புகளையும் பெறுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். நம்முடைய வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுலபமானது. நம்ம என்ன கொடுக்கிறோமோ அதை நம்ம திரும்ப பெறுகின்றோம். அதனாலதான் நம்ம நல்லதையே நினைக்கணும், நல்லதையே கொடுக்கணும். கொடுத்தோம்னா நம்ம என்ன கொடுக்கிறோமோ அது பல மடங்கு நமக்கு திரும்ப கிடைக்கும். நம்முடைய நல்ல எண்ணங்களும் நல்ல வார்த்தைகள், உதிக்கின்ற நல்ல வார்த்தைகளும் தான் நல்ல ஒரு எதிர்காலத்தை நமக்கு உருவாக்கும். நம்ம வாழ்க்கையில நிகழ்கின்ற எல்லாவற்றிற்கும் நாம தான் பொறுப்பு. நம்ம வாழ்க்கையில நடக்கின்ற நல்லது தீயது அனைத்துக்குமே நம்ம மட்டுமே பொறுப்பாளி. அதனால என்னால் முடிந்த அளவுக்கு நான் சிறப்பாக செயல்படுகிறேன்னு சொல்லி கொள்ள வேண்டும். இதுதான் ஒரு முயற்சி, இடைவிடாத முயற்சி. இத பாத்தீங்கன்னா வள்ளுவர் ஆள்வினை உடைமை அந்த அதிகாரத்துல சொல்லியிருக்காரு. அருமை உடைத்தென்ற சாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும். அதாவது நம்மால் முடியுமா அப்படின்னு ஒரு கமா போட்டு நிறுத்தக்கூடாது, கேள்விக்குறி போட்டு நிறுத்தக்கூடாது. நம்மால் முடியும் அப்படின்னு நினைக்கணும். முடியும்னு நம்பிக்கையோட முயற்சி செய்தா நமக்கு எல்லாமே வலிமையாக அமையும். முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். முயற்சி இல்லாம எதுவுமே கிடையாது. முயற்சி தான் நம்முடைய சிறப்பான செயல்பாடுகளுக்கு காரணமாக அமையும். அதே மாதிரி நான் இந்த பிரபஞ்சத்துல ஒரு அன்புக்குரிய குழந்தை, அது மாதிரி ஒரு அன்புக்குரிய குழந்தையா இருக்கிறதால என்னை இந்த பிரபஞ்சம் அன்போடையும் நல்ல அக்கறையோடையும் என்னை இன்றும் என்றும் என்றென்றும் கவனித்துக் கொள்கிறது. இதை நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும், நினைச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம இந்த பூமிக்கு ஒரு குழந்தை. எப்படி நம்ம தாய்க்கு நம்ம ஒரு குழந்தை, எத்தனை வயசானாலும் நம்ம குழந்தை தான். அதே மாதிரி இந்த பூமி பிரபஞ்சத்துக்கு நம்ம எப்பவுமே ஒரு குழந்தை, அன்புக்குரிய குழந்தை. அது மாதிரி அன்புக்குரிய குழந்தையா இருக்கிறதால இந்த பிரபஞ்சம் அன்போடையும் பண்போடையும் நம்மள வழி நடத்துது, என்னைக்குமே கவனிச்சுக்கோம். அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா மன்னிப்பு. நம்மளையும் நம்மை சுற்றி இருக்கின்றவர்களையும் நமக்கு கெடுதல் செய்தவங்களையும் யாரா இருந்தாலும் அது நம்ம கடந்த காலத்துல இருந்து விடுவிப்பது எது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மன்னிப்பு மட்டும்தான். மன்னிப்பதுன்றது ரொம்ப சுலபமானது. நம்ம தான் ஒரு சில நேரங்கள்ல கஷ்டப்படுறது ஒழிய அந்த மன்னிப்பு ரொம்ப சுலபமானது. இதைதான் வெற்றி வேட்கையில் அதிவேர் ராம பாண்டியர் பாத்தீங்கன்னா சிறியோர் செய்த சிறுபிழை எல்லாம் பெரியோர் ஆயின் பொறுப்பது கடனே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார். ஐ ஃபர்கிவ் மைசெல்ஃப், ஐ ஃபர்கிவ் எவரி ஒன், ஐ ஆம் ஃப்ரீ.
இதை வந்து நம்ம டெய்லி ஒரு அஞ்சு முறையோ பத்து முறையோ இதை நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஐ ஃபார்கிவ் மை செல்ஃப், ஐ ஃபார்கிவ் எவரி ஒன், ஐ ஆம் ஃப்ரீ, இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஒரு ஐந்து முறை அல்லது பத்து முறை. அதே மாதிரி இரவு நம்ம தூங்க போகும்போது பார்த்தீங்கன்னா அமைதியான ஒரு நல்ல மனநிலையில தூங்க போனோம், இது இருக்கு அது இருக்கு இந்த ஒர்க் இருக்கு நாளைக்கு இதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. நம்ம ரொம்ப அமைதியா எல்லாம் நிம்மதியா திருப்தியா அமைதியான மனநிலையில நம்ம தூங்க போனோம், என்னுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா மிக மேன்மையானதாக இருக்கின்றது, அளவு கடந்த சந்தோஷம் மிகுந்ததாக இருக்கின்றது, அனைத்தையும் எனக்கு வேண்டியது அனைத்தையும் என்னுடைய வாழ்க்கை எனக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு நம்ம தினந்தோறும் சொல்ல வேண்டும். அதே மாதிரி ஒரு அமைதியான மனநிலையில உறங்க செல்லும் போது நாளைக்கு புதிய நாள் நம்ம ஏத்துக்க போறோம், அந்த புதிய நாளை ஒரு பொலிவோடு ஒரு அழகோடு புத்துணர்வோடு காலையில கண்விழிப்பேன், நாளைக்கு என்னுடைய அலுவல்களை ஒரு புதிய ஒரு அழகோடு பார்த்து நான் வந்து புத்துணர்வோடு செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் உறுதி எடுக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா நான் அந்த அம்மா அந்த எல்கே லூயிஸ் அந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க, கடைசி ஒரு பத்து பதினஞ்சு பக்கம் ஒரு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அதுக்கு நம்ம எப்படி இருந்திருந்தோம்னா அந்த பிரச்சனைகள் இருக்கும், அதுக்கு புதிய உத்தி முறை என்ன அப்படின்ற மாதிரி சில ஒவ்வொரு நோய்க்கும் கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கும்போது சிலதெல்லாம் சரின்னே தோணுச்சு, அதாவது நம்ம ஒண்ணு ரெண்டு நமக்கு இருக்கிறது ஏதோ செக் பண்ணி பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது. அப்ப அந்த மன்னிப்பு இந்த இடத்துல சொல்லும் போது கடந்த காலம் சம்பந்தப்பட்டது அனைத்தையும் நான் வந்து மன்னிச்சு விட்டுறேன், நான் அமைதியோடு இருக்கின்றேன். அப்புறம் எனது உலகத்துல என் மீது நேசத்தை செலுத்தி அங்கீகரிக்கின்றேன். இப்ப நான் உமா, உமா நீ அற்புதமான ஆள், நீ வந்து நான் உன்னை மேடம் உமா நேர இந்த சைடுல இருக்க பேப்பரை ஃப்ரண்ட்ல வச்சுக்கோங்க, சைடுல தெரியுது பாருங்க, இது லைவ் போயிட்டு இருக்கு, உங்களோட நோட்ஸ் வந்து சென்டர்ல வச்சுக்கோங்க, கேமராவை நேரா பார்த்து பேசுங்கம்மா ப்ளீஸ். என் மீது நேசத்தை செலுத்தி அங்கீகரிக்கிறேன், உமா நீ அற்புதமான ஆள், உன்னை நான் வந்து நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். அதே மாதிரி ஐ அம் ஹெல்த்தி, நான் வந்து முழு ஆரோக்கியத்தோடு இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி நம்ம சொல்லிக்கணும். எதற்காகவும் எப்பயுமே நம்ம வந்து குறை சொல்லிக்க கூடாது, அதுதான் வந்து நம்முடைய சுயத்தை நம்ம நேசிக்கிறது. நம் மீது நாம் நேசத்தோடு இருந்தோம்னா நமக்கு வாழ்க்கையில நிறைய அற்புதங்கள் வந்து நடக்கும். நம்ம வந்து நம்மளையே சொல்லிக்கூடாது, நான் இப்படிதான் செஞ்சிடறேன், இப்படிதான் ஆயிடுது எனக்குன்னா, இப்படி ஆயிடுது இப்படி எல்லாம் சொல்லாம நம்ம அதை பாசிட்டிவாவே நினைக்கணும். இதனால என்ன, சரி ஒரு வாய்ப்பு தவறிடுச்சு, தவறு பண்ணிட்டோம், அது அவ்வளவுதான் நமக்கான ஒரு, அது வந்து நம்ம அனுபவம், அவ்வளவுதான் அது அனுபவம்னு அதை எடுத்துக்கிட்டு அதை விட்டுடணும். எப்போ வந்து நம்ம உண்மையிலேயே நம்ம நாம் நேசிக்கிறோமோ அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பதான் எல்லாமே வந்து நமக்கு நல்லபடியா முடியும். நமக்கு அதாவது when you love yourself you love life, when you love yourself you love life. நமக்கு சோதனை கஷ்டம் இல்ல உடல்நிலை சரியின்மை இல்ல துன்பம் இதெல்லாம் வந்தா நம்ம கேக்குறோம் கடவுள்கிட்ட, ஏன் கடவுளே எனக்கு மட்டும் ஏன் இப்படி செய்யற ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறோம். இது அழகா ஒரு டென்னிஸ் வீரர் கூற்றாக ஒரு அழகா பதில் தர்றாரு. அந்த டென்னிஸ் வீரர் பேர் பாத்தீங்கன்னா ஆர்தர் ராபர்ட் ஆஷ் ஜூனியர். இவர் ஒரு நல்ல டென்னிஸ் வீரர், விம்பிள்டன் ஓபன், யுஎஸ் ஓபன், ஆஸ்திரேலியா ஓபன் இந்த மூணு கிராண்ட் டைட்டில் வாங்கினவரு. இது வாங்கின ஒரே மகன் இவரு. இவர் வந்து தொழில்முறை போட்டியில நல்லா விளையாடிட்டு அதுக்கு பிறகு 1980 இவர் ஓய்வு பெறுகின்றார். அப்போ 1983 அவருக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுது, இதயத்துல ஒரு அறுவை சிகிச்சை செய்கின்றாங்க. அப்ப இவருடைய உடம்புக்கு அந்த அறுவை சிகிச்சை நேரத்துல ஒரு ரத்தம் தேவைப்படுது, ரத்த தானம் செய்யறாங்க, இவருக்கு ரத்தம் பெறப்படுது.
அப்ப இவருக்கு வந்து அந்த எய்ட்ஸ் நோய் வந்துருது. அந்த பெறப்பட்ட ரத்தத்துல எய்ட்ஸ் இருந்து இவருக்கு எய்ட்ஸ் வந்துருது. அப்ப அவருடைய ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. எல்லாரும் இவருக்கு கடிதம் போடுறாங்க, உங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி வந்தது, உங்களுக்கு மட்டும் ஏன் கடவுள் இப்படி சோதிக்கிறாரு, நீங்க தான் கிடைச்சிங்களா கடவுளுடைய சோதனைக்கு, இப்படி இவர் மேல இருக்கிற அன்புல அந்த ரசிகர்கள் இப்படி எல்லாருமா கடிதம் போடுறாங்க. இத பாக்குறாரு. இத அடிப்படையா வச்சு அந்த வீரர் ஒரு செய்தித்தாள்ல ஒரு கட்டுரை போடுறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அந்த தலைப்பு பாத்தீங்கன்னா ஒய் மீ, ஏன் எனக்கு மட்டும் அப்படின்ற தலைப்புல எழுதுறாரு. அப்படி எழுதும்போது அவர் கேக்குறாரு, உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க, அப்படி இருக்கும்போது கடவுளே ஏன் எனக்கு மட்டும் இது மாதிரி ஏஸ் தந்த, எத்தனையோ குடிப்பவர்கள் இருக்கிறாங்க ஏன் எனக்கு மட்டும் தந்த, ஏன் எத்தனையோ பேர் சிகரெட் புகைக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் இல்லை எனக்கு மட்டும் எதுக்காக இந்த நோயை தந்த, பல பெண்களோட தொடர்புல இருக்கவங்க இருக்காங்க ஆனா எனக்கு ஏன் இப்படி கொடுத்த, இப்படி தொடர்ந்து இப்படியே இவர் எழுதுறாரு. அந்த அந்த முதல் வாரம் இப்படி எழுதுறாரு. முடிவுல இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அந்த ரசிகர்கள் என்ன பதில் தருவார் இவர் அடுத்த வாரம் அப்படின்னு ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கிறாங்க. இவர் வந்து இவ்வளவு வருத்தப்பட்டு எழுதியிருக்காரு, அப்ப இந்த கட்டுரையினுடைய தொடர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அடுத்த வாரம் அந்த பாட்டு ஏன் எனக்கு மட்டும் வருது. அவர் அதுல எழுதியிருக்கிறாரு, உலகத்துல 500 லட்சம் பேர் டென்னிஸ் விளையாட தொடங்குறாங்க, அதுல பாத்தீங்கன்னா 50 லட்சம் பேர் தான் டென்னிஸ் கத்துக்கிறாங்க. இந்த 500 லட்சத்துல 50 லட்சம், அதுல 5 லட்சம் பேர் தான் தொழில் முறை டென்னிஸ்க்கு வர்றாங்க, அதுல பாத்தீங்கன்னா 50,000 பேர் சர்க்கியூட் லெவலுக்கு போறாங்க, 5,000 பேர் தான் கிராண்ட்ஸ் லெவலுக்கு போறாங்க, 50 பேர் தான் விம்பிள்டன் விளையாடுறாங்க, 4 பேர் தான் அரை இறுதிக்கே வராங்க, 2 பேர் தான் இறுதி போட்டிக்கு வராங்க, அதுல ஒருத்தர் தான் வெற்றி பெறுகின்றார். இப்ப விளையாட்டுனாவே அதுல ஒருத்தர் தான் வெற்றி கிடைக்கும், ஒருத்தர் தான் வெற்றி கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது இத்தனை கோடி பேர் கலந்துகிட்ட அந்த வெற்றி பெற்றதுல அந்த வெற்றி பெற்ற ஒருவரா அந்த வெற்றி கோப்பைய கையில மகிழ்ச்சியோடு தாங்கினானா என்னை கடவுள் ஆக்கிய போது, நான் கடவுளை கேட்கல, ஏன் எனக்கு மட்டும் வெற்றி கோப்பை கிடைச்சதுன்னு நான் கேட்கல, வெற்றி மேல் வெற்றி வந்தது எனக்கு, அப்ப நான் கேட்கல ஏன் எனக்கு மட்டும் வெற்றிகள் வந்துகிட்டே இருக்குன்னு, எனக்கு பேரும் புகழும் நிறைய கிடைச்சது, அப்ப கடவுள்கிட்ட நான் கேட்கல எனக்கு மட்டும் ஏன் கடவுளே பேரும் புகழும் கிடைக்குதுன்னு, பணம் பாத்தீங்கன்னா மழை மாதிரி கொட்டு கொட்டுன்னு கொட்டுச்சு, அப்பவும் நான் வந்து கடவுளே எனக்கு மட்டும் இவ்வளவு பண மழை கிடைக்குதேன்னு நான் கேட்கல, அப்போதெல்லாம் நான் கேட்கலையே அந்த கடவுள்கிட்ட, இப்ப கேட்கறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு, நான் வந்து கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போதெல்லாம் கேட்காத நான் இப்போது கேட்க ஒரு தகுதியும் கிடையாது, நான் கேட்க மாட்டேன், கடவுள் வந்து இதுவரைக்கும் நிறைய எனக்கு கொடுத்தார், அந்த தந்ததை நானு ரொம்ப மகிழ்ச்சியோட ஏத்துக்கிட்டேன், அதே போல இப்ப எனக்கு இந்த எய்ட்ஸ் வந்துச்சு, இதை நான் ஏத்துக்கிறேன், இதையும் நான் மகிழ்ச்சியோட ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கட்டுரையில சொல்லியிருக்கார். இதுவரை நான் எனக்காக வாழ்ந்தேன், இனி நான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்களுக்காக பிறருக்காக வாழ போறேன், என்னுடைய பணம் புகழ் இந்த செல்வம் மீதமுள்ள வாழ்நாள் இது எத்தனை இது அத்தனையும் பாத்தீங்கன்னா நானு இந்த நோய் பற்றி மக்கள் கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்த போறேன், பண உதவி செய்ய போறேன், மருந்து தயாரிக்கிற ஆராய்ச்சிக்காக செலவு செய்ய போறேன், கடவுள் எல்லாரையுமே ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி நன்றின்னு சொல்லிட்டு முடிச்சிருந்தாரு. அப்ப இன்பம் வந்தப்ப ஏன்னு கேட்காத நான் துன்பம் வரும்போது மட்டும் கேட்பது சரியா, நம்ப கூடாது மாதிரிதான் சில நேரங்கள்ல கஷ்டப்படுறோம், ஆனா இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வழி சொல்லியிருக்காருப்பாங்க. இன்பம் துன்பம் ரெண்டுமே கடவுள் தர, நம்முடைய நம்ம தியானத்துல சேர்ந்தப்புறம் பார்த்தோம்னா நம்முடைய கர்ம வினைகள் நமக்கு கிடைக்குதுன்றது பாக்குறோம், நம்ம நிறைய மாஸ்டர்ஸ் சொல்ற கருத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம், அது வந்து நம்ம எது செஞ்சாலும் நமக்கு அது திருப்பி வரும், ஏதோ பிறவியில செஞ்சிருந்தா கூட அதை நம்ம இப்ப அனுபவிக்கிறோம். அப்ப இரண்டுமே நம்முடைய நன்மைக்குத்தான் உணரணும், வாழ்க்கையில மகிழ்ச்சியோட இருக்கணும். அப்ப சொல்லும் போது இந்த அம்மா சொல்றாங்க, இந்த தருணம் தான் எப்போதும் ஆற்றலின் மையம், பாஸ்ட் பாஸ்ட் பழைச நினைக்க கூடாது, இந்த நிமிடம் இந்த வாழ்க்கை இந்த நிகழ்காலம் தான் நம்முடைய ஆற்றலின் மையம், இந்த தருணத்துல
நம்ம எந்த விஷயத்த சிந்திக்க விரும்புறோம் அப்படின்றதுதான் முக்கியம். ஏனென்றால் நம்முடைய நல்ல எண்ணங்களும் வார்த்தைகளும் தான் நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்க போகுது. அப்ப நம்ம வாழ்க்கைய முற்றிலுமா மிக சிறந்த முறையில நம்ம மாற்றிக்கலாம். நம்ம விரும்பிய வழிகள்ல நம்ம மன வலிமையை பயன்படுத்தி கொள்ளும் ஆற்றல் நம்ம பெற்றவங்க. மன்னிப்பதும் கோப உணர்வை தணித்துக் கொள்வதும் புற்றுநோயை கூட குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்காங்க. நம்ம நமக்கு உடல்நிலை சரியில்லாத போது நம்ம யார் யாரை என்ன மன்னிக்க வேண்டியிருக்குன்னு ஒரு லிஸ்ட் போட்டு பார்க்கணுமா? யாராவது புண்படுத்தியதை நம்ம என்ன மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்குமா? அவங்கள நம்ம மன்னிச்சிட்டோமா அப்படின்னு தேடி பார்க்கணும். தேடி பார்த்து அந்த மன்னிப்பு கொடுத்துட்டோம்னாலே நம்ம ரிலாக்ஸ் ஆயிடுவோம் அப்படின்ற மாதிரி இந்த அம்மா சொல்லியிருக்காங்க. நமக்கு மிகவும் சிரமமாக இருக்கின்ற விஷயங்கள்லாம் நம்ம இன்னைக்கு இனிமே கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். ஒவ்வொரு அனுபவமும் பாத்தீங்கன்னா வெற்றி தான். நம்ம எதையுமே தோல்வியா எடுத்துக்க கூடாது. அது அனுபவம், அவ்வளவுதான். அந்த அனுபவமா எடுத்துக்கிட்டு அதுல இருந்து வாழ்க்கையை சரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதே மாதிரி இன்னைக்கு என்ன நடந்தாலும், என்ன எப்படிப்பட்ட எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உறுதி எடுத்துக்கணும். சுக துக்கங்களை சமமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய சந்தோஷம் பாத்தீங்கன்னா என்கிட்டதான் இருக்கு, யார்கிட்டயோ இல்லை. இது சொல்லும் போது இந்த இடத்துல ஒரு சின்ன நிகழ்ச்சி ஒண்ணு படிச்சது ஞாபகத்துக்கு வருது. ஒரு திருமணமாகி 50 ஆண்டுகள் கடந்து ஒரு வெள்ளி விழா தம்பதிய ஒருத்தர் பேட்டி எடுக்கிறார். பேட்டி எடுக்கும்போது அந்த அம்மையார தனியா எடுக்கிறாங்க. முதல்ல அவரை தனியா பேட்டி எடுத்துட்டு அந்த அம்மாவோட உட்கார வச்சிடறாங்க. அந்த அம்மா கிட்ட கேக்குறாங்க, உங்களுடைய நீங்க வந்து மகிழ்ச்சியா இருக்கீங்களா? ஆமா, நான் மகிழ்ச்சியா இருக்கேன் அப்படின்னு அந்த அம்மா பதில் சொல்றாங்க. உங்க கணவர் வந்து உங்களை நல்லா பாத்துக்கிறாரா? உங்க கணவர் பாத்துக்கிறதால தானே நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல, என்னுடைய மகிழ்ச்சி என்கிட்டதான் இருக்கு, என்னுடைய சந்தோஷம் என்கிட்டதான் இருக்கு, இவர் பாத்துக்கிறதால தான் நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன்னு சொன்னா நான் மகிழ்ச்சியோட இல்லை. நான் வந்து என்னுடைய செயல்களை நான் தீர்மானிக்கிறேன், என்னுடைய மனநிலையை நான் தீர்மானிக்கிறேன். என்ன நடந்தாலும் சந்தோஷமா இருப்பேன்னு நான் இருக்கேன், அதனாலதான் நான் மகிழ்ச்சியா இருக்கேன். அந்த மகிழ்ச்சின்ற பொறுப்பு என்கிட்டதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா சொல்றாங்க. அது பாருங்க எவ்வளவு பொருத்தம் பாருங்க. நம்ம மகிழ்ச்சி அப்பா கிட்ட இருக்கு, கணவர் கிட்ட இருக்கு, பிள்ளை கிட்ட இருக்கு, பொண்ணு கிட்ட இருக்கு, அது தவறு. நம்ம மகிழ்ச்சி நம்ம கிட்டதான் இருக்கு. இன்னைக்கு என்ன நடந்தாலும் நான் சந்தோஷமா இருப்பேன்னு எடுத்துக்கங்க. தோல்வியா அது ஒரு பாடம், அது ஒரு அனுபவம், அவ்வளவுதான். இதுல இருந்து நம்ம எப்படி வெளியே வரணும், அடுத்த ஸ்டெப் அப்படியே பார்த்துட்டு நம்ம போயிட்டு இருக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா தேகமே தேவாலயம். நம்ம மேடம் சொல்லுவாங்க, இதை நிறைய சொல்லியிருக்காங்க. தேகமே தேவாலயம், ஆரோக்கியமே மகாபாக்கியம். நம்முடைய உடலை நம்ம பேணி பாதுகாக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை வாழ்வதற்கு தான், அதுவும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு, வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்வதற்கு. இந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கை துணை யார் அப்படின்னா, அம்மா, அப்பா, மனைவி, கணவன், மகன், மகள், நண்பர், இப்படி யார கேட்டாலும் இவங்க யாருமே கிடையாது. நம்முடைய வாழ்க்கை துணை நம்மளுடைய உடம்பு. நம்ம உடம்பு செயல்படுறத நிறுத்திச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு யாருமே இருக்க போறது கிடையாது. உங்க உடம்பு செயல்படுறதை நிறுத்திட்டா உங்க கூட யாரு இருப்பா? யாருமே இருக்க மாட்டான், யாருமே கிடையாது. பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் நம்முடைய உடன் இருக்கிறது நம்முடைய உடம்பு தான். உங்க உடம்புக்காக நீங்கள் எவ்வளவு பொறுப்புணர்வோட இருக்கிறீங்களோ அந்த அளவு உங்க உடம்பு உங்களை பார்த்துக்கும். நீங்க என்ன சாப்பிட்றீங்க, என்ன உண்றீங்க, என்ன உடற்பயிற்சி செல்றீங்க, எவ்வளவு வந்து மன அழுத்தத்தை நீங்க கையாளுறீங்க, உங்களுடைய உடம்புக்கு எவ்வளவு நடைப்பயிற்சி கொடுக்குறீங்க, உங்களுடைய உடம்புக்கு எவ்வளவு ஓய்வு கொடுக்குறீங்க, இதை பொறுத்துதான் உங்களுடைய உடம்பு உங்களை பாதுகாக்கும். உங்கள் உடம்பு மட்டும்தான் நீங்கள் வாழும் வரைக்கும் உங்களுக்கு நிலையான முகவரியை தரும். அதுதான் உங்களுக்குரிய விலாசம். உங்களை தவிர வெளியாட்கள் வேறு யாருமே உங்களுடைய உடம்பிற்கு பாதுகாப்பாக இருக்க முடியாது என்பதை நான் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பயிற்சிகள் செய்யறோம். இந்த பயிற்சிகள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாகத்துக்கும் நம்முடைய மூச்சு பயிற்சி செய்யறோம். அது பாத்தீங்கன்னா நுரையீரலுக்கு. தியான பயிற்சி செய்யறோம் மனதுக்கு. யோகா செய்யறோம் முழு உடம்புக்கு. நடைப்பயிற்சி செய்யறோம் இதயத்துக்கு. சிறந்த உணவு சாப்பிட்றோம் ஜீரண உறுப்புக்கு. நல்ல எண்ணங்கள்
நம்முடைய ஆன்மாவிற்கு, நற்செயல்கள் பாத்தீங்கன்னா உலகிற்கு, இது மாதிரி நம்ம செய்ய வேண்டும். மௌனம் அப்படின்றது ஞான வரம்பு, மௌனமே மெய்ஞானத்தின் எல்லை அப்படின்னு அவையார் சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம வாரத்துல சில மணி நேரங்களாவது மௌனமாக இருக்க வேண்டும். நம்மளுடைய எல்லா மாஸ்டர்ஸும் நம்மளுக்கு இத வகுப்புல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பிறப்பு அப்படின்னா இறப்பு நிச்சயம். பிறப்பினுடைய பயனை நம்ம பெற வேண்டுமானால் பிறப்பினுடைய பயனான பேரின்ப நிலையை பெறணும். பேரின்ப நிலையை பெறணும்னா ஒரு நாளைக்கு சில மணி நேரங்களாவது நம்ம தியானம் செய்ய வேண்டும். தியானம் பல தடவை, தினமும் பல தடவை தியானம் செய்து, காலார நடந்து, கண்ணார தூங்கி, வயிறார உண்டு, மனசார சிரித்து, நோய் நொடியின்றி வாழ வேண்டும். இந்த இடத்துல நம்முடைய ஒரு பாரதியினுடைய பாடல் பாத்தீங்கன்னா, யோக சித்தி வரம் கேட்டல், பக்தி பாடல்களுடைய பா மாலை, அதுல இவர் சொல்லியிருப்பாரு, தேவி நின்னை சில வரங்கள் கேட்பேன், அவை நேரே இன்றெனக்கு தருவாய் என்றன். முந்தன் தீவினை பயன்கள் இன்னும் மூலார் அறிந்திடல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து, மதிதன்னை மிக தெளிவு செய்து, என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய், என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாரு. வாழ்க வளத்துடன். இத்தனை நேரம் என்னுடைய இந்த சிற்றுரை இன்னைக்குதான் முதல் நாள், பொறுமையா கேட்டீங்க. எல்லா மாஸ்டர்ஸ்க்கும் என்னோட நன்றியை உரித்தாக்குகின்றேன். இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த லதா மேடம் அவர்களுக்கு மற்றும் சுவாசம் குழு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறுகின்றேன். லதா மேடம் என்ன பேச சொல்லி உற்சாகப்படுத்தினாங்க, மீண்டும் ஒரு முறை நன்றி கூறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஏதேனும் பிழைகள் இருந்தால் பொறுத்தருங்க. நன்றி, வணக்கம்.